ஹலோ ஹாய், வெல்கம் டு கட்லட் சேனல். இன்னைக்கு நம்ம கட்லட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து 2019 தமிழ் சினிமாவில் எந்தெந்த மூவி ஹையஸ்ட்டாக கலெக்ட் பண்ணியிருக்கு அதுபடி டாப் 10 மூவிஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க, கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்ல 10th பொசிஷன் பிடிச்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோமாளி. இந்த படம் ஜெயம் ரவி நடிச்ச படம். இந்த படம் 90s கிட்ஸ்க்கான ஒரு படமா இருக்கிறதுனால நல்லா வரவேற்பு கிடைச்சு இந்த படம் 10th பொசிஷன்ல இருக்கு. 9th பொசிஷன்ல நம்ம வீட்டு பிள்ளை. நான் இப்ப பேசுனது மாதிரியே பேசுறேன், நீ போய் அம்மா வந்தது மாதிரியே வாவேன், கேக்குதான் பாப்போம். படம் சிவகார்த்தியின் சூரி நடிச்ச படமாக இருக்கு. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படமானால ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதனால இந்த படம் 9th பொசிஷன்ல இருக்கு. 8th பொசிஷன்ல இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நடிப்பின் நாயகன் சூர்யா நடித்த NJK படம். கற்பழிச்சு கொண்டாங்களா, அடுத்த நாள் வாயில இட்லி அடைச்சுக்கிட்டு. இந்த படம் மே மாசம் ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமான படமா அமைஞ்சது. இந்த படம் நல்ல வசூலை ஈட்டி 8th பொசிஷன்ல இருக்கு. 7th பொசிஷன்ல இருக்கிறது எந்த படம்னு பாத்தீங்கன்னா கார்த்தி நடிச்சு ரீசெண்டா வெளியான கைதி. 10 வருஷம் உள்ள இருந்தேன் மட்டும்தான் சார் தெரியும், உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது. இந்த படம் பிரம்மாண்டமா எல்லாத்தையும் கவர்ந்துச்சு. நல்ல கதை, கதை வசனம், ஹீரோயின் இல்ல, பாட்டு இல்ல, அதனால நல்லா வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் பிகில் கூட ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை ஈட்டிச்சு. 6th பொசிஷன்ல இருக்கு சூர்யா நடிச்ச காப்பான். இயற்கையாவே நதியை தனக்கு மட்டும்தான் சொந்த கொண்டாட உரிமை யாருங்க கொடுத்தா? சூர்யா, ஆர்யா, மோகன்லால் நடித்த காப்பான் படம். இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம லிஸ்டில் 5th பொசிஷன் இருக்கிறது காஞ்சனா 3 முனி 4 ஆகிய படம். இந்த படத்தை ராகவா லாரன்ஸ் நடித்த மிகப்பெரிய வசூலை ஈட்டிச்சு. 4th பொசிஷன்ல இருக்கிறது தல அஜித் நடிச்சு ரிலீஸ் ஆன நேர்கொண்ட பார்வை. இந்த அப்படியெல்லாம் நடக்காது, நடக்க கூடாது. படம் பிங்க் படத்தை ரீமேக் பண்ண படமா இருந்துச்சு. இந்த படத்துல அஜித் மிகப்பெரிய கேரக்டர் எடுத்து பண்ணி மிகப்பெரிய வசூலை ஈட்டுச்சு இந்த படம். 3rd பொசிஷன்ல இருக்கிறது விசுவாசம். அடேங்கப்பா, அஜித் ரிலீஸ் நடிச்ச ரிலீஸ் ஆன விசுவாசம் படம். இந்த படம் பேட்டை கூட ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலா அடைஞ்சிருக்கு. 2nd பொசிஷன்ல இருக்கிறது தலைவரோட பேட்டை படம். என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம். இந்த படத்துல தலைவர் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் மிகப்பெரிய வசூலிட்டுச்சு. 1st பொசிஷன்ல இருக்கிற நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற பிகில் படம் தான். இந்த படம் விஜய் நடிச்ச படமா இருக்கிறது. விஜய், நயன்தாரா நடிச்ச இந்த படம் மிகப்பெரிய வசூலை ஈட்டுச்சு. ஸோ பிகில் படம் 1st பொசிஷன்ல இருக்கு. இந்த 10 படம் தான் 2019 அதிக வசூலிட்டின படங்களா இருக்கு. 2019 பெஸ்ட் 10 மூவிஸ் இருக்கு. டாப் 10 மூவிஸ் அதாவது ஸ்டோரியை பேஸ் பண்ணி டாப் 10 மூவிஸ் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.